இச்சுப்பூர் சினிமாவில் இன்னிப்படியெல்லாம் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 இன்னைக்கு எபிசோடில், சாட்டர்டே எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா, பாய்ஸ் டீம் தொக்கா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த நாமினேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிக் பாஸில் நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நாமினேஷனை ஒரு செஸ் போர்டு மூலமாக வந்து கம்பேர் பண்ணி, முத்துக்குமரன் பேசின ஸ்பீச்சில் வந்து எல்லோரும் மயங்கி டார்கெட் பண்ணி, கேர்ள்ஸில் 3 பேர், தர்ஷா குப்தா, சௌந்தர்யா அண்ட் சாச்சினா மட்டும் நாமினேஷனுக்கு வந்து கொண்டு வந்ததை வந்து சரமாரியாக வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு முத்துக்குமரன் கிட்டே வந்து, நீங்கள் செஸ் போர்டில் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரையும் வந்து ப்ளே பண்ணிங்கள, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேக் கொடுத்து அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜாக்லின்க்கு வந்து குயின் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கப்புறம் ஹார்ஸாக வந்து பவித்ரா ஜனனி, அதுக்கப்புறம் சிப்பாய்களாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாச்சனா, சௌந்தர்யா, தர்ஷா குப்தா, அதே மாதிரி இந்த சைட் பாய்ஸில் வந்து கிங்காக இருக்கிறது வந்து நம்ம ரஞ்சித் அவர்கள். ஸோ நாங்கள்லாம் ஹார்ஸாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசினார். பாய்ஸ் டீமில் யாருமே சிப்பாய்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பேசினார். அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி முடித்தோடனே இன்னொரு விஷயத்தை ஹைலைட் பண்ணுறாரு. ஏன்னா அவர் சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா தர்ஷா குப்தாவை வந்து ஜோக்கர்னு சொன்ன விஷயங்களாகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னார். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல நீங்கள் டீசெண்டாக சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி விட்டார். அவர் இந்த இடத்துல போட்டோ வந்து கொடுக்கல. ஸோ அதை அப்படியே விட்டாங்க. அதுக்கப்புறமா நாமினேஷனில் எல்லோரும் உட்கார வச்சு, கேர்ள்ஸில் 3 பாய்ஸில் 6, இது என்ன நியாயம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கேட்குறாங்க. நீங்கள் எல்லாருமே அவரோட ஒருத்தரோட ஸ்பீச்சை கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே வச்சு செய்கிறாரு. அதுக்கப்புறமா முத்துக்குமரன் தான் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணார். அவரையும் நிற்க வச்சு கேட்குறாரு. ஸோ ஃபைனலாக அவரும் வந்து தலைவணிங்கிறாரு. ஸோ ஆமாம், நான் தான் வந்து பண்ணேன், பட் அந்த நாமினேஷன் அப்படிங்கிறது அவங்களோட உரிமை, நம்ம அதில் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படிங்கிறத வந்து நான் அப்புறம் ரியலைஸ் பண்ணிட்டேன், இனிமேல் அதில் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெளியானது பார்க்க, சரண்டர் ஆனது வந்து பார்க்க முடிஞ்சுது. அதில் வந்து கேர்ள்ஸ் டீமுக்கு சம ஷாக்கு, என்னடா இது நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கேர்ள்ஸ் டீமில் நாமினேஷன் பற்றியே பேசுகிறதே கிடையாது அவங்க யாருமே. ஸோ பட் பாய்ஸ் டீம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கேர்ள்ஸ் டீமுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. விஜய் சேதுபதி அவர்கள் அதை போட்டு இன்றைக்கி உடச்சதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஃபர்தராக இன்றைக்கி யாரையுமே வந்து சேவ் பண்ணல, நாளைக்கு தான் சேவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. பட் இப்போ பேசின அந்த ஒரு டாபிக் வந்து பெருசாக வெடிச்சிருக்கு போல். ஸோ நெக்ஸ்ட் வீட்டுக்குள்ளே ஏதோ சம்பவம் நடந்திருக்கு, அது என்ன அப்படிங்கிறத அப்டேட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் பை.